ஏஞ்சல், உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு அறிமுகமே கொடுக்க தேவையில்லை. எல்லாருக்கும் உங்களை பற்றி யாருன்னு தெரியும். அப்படி இருந்தால், அப்படி தெரியாம விஸ் பண்ணி தெரியாம கிஃப்ட் வந்த ஆளுக்கு நீங்க ஒரு குட்டி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்களா? உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் ஏஞ்சல், நான் சாஃப்னால இருக்கிறேன். சாஃப்னா டிரான்ஸல் நெட்வொர்க் இருக்கிற எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட், ஃபெமினிசம் அது சம்பந்தமான, அதோட சமூகத்துக்காண்டி குரல் கொடுக்கும். உங்களை பார்த்தது ஒரு பெருமை. இந்த என்னடி சொல்றது, இப்படி உண்மையிலே இந்த வயசுல சேரிங்களான்றதா உண்மை ஒரு பெரிய விஷயம். ஒன்றுகள் ஒன்றாயிட்டு வந்தாலே அதே எனக்கு ஒரு பெரிய இதை எனக்கு ஏஞ்சல தெரியும் சொல்ல எனக்கு ஏஞ்சல தெரியும் நேர்ல தெரியும் ப்ரோக்ராம் பார்த்து நேர்ல தெரியும் விளங்கிட. எனக்கு உங்களோட லைஃப் செய்யறது ஒருவேளை ஓ போன வருஷம் வந்து லைவ் செய்யறது சப்தாதான் குழப்பிக்கா கடைசியில் எனக்கு ஓவராசேஷன் ஸ்கில் துண்டா இருக்கிற அந்த டைம். அப்ப வந்து நான் வந்து அது சேவை செய்ய வந்து அப்படி மறந்து ஓகே இந்த முறை வந்து ஒழுங்கா ஏஜ்ல கூப்பிட்டு ஒழுங்கா வடிவா செய்யறோம் டைப் இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இடங்கட கதைக்கிற படிய வந்து அந்த அந்த கேரள கதைக்காத மாதிரி இல்ல தாரு. ஆனால் ஒரு நாளைக்கு நாங்க வந்து நேர்ல சந்திக்கணும் என்ன லாக்டவுன் முடியுது பாப்போம் ஒரு நாள் ஒரு நாள். சரி, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இப்ப இந்த வருஷம் வந்து போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி தமிழ் தமிழ் சேனல்ல வந்து நாங்க வந்து ஃப்ராய்ட் சம்பந்தமான சொற்கள் கூடணும். அப்ப இன்றைக்கு வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் கதைக்க போறேன். ஸோ அந்த சொற்கள் பாவிக்கிறது சரியா பிள்ளையா, எந்த சொற்களை பாவிக்கலாம். இப்ப நான் தேடி எடுத்தது எல்லாம் வந்து ஆன்லைன்ல வேற வேற வெப்சைட்ஸ் ப்ராய்ட் சம்பந்தப்பட்ட எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டில இருந்து எடுக்கிற சொற்கள் தான். சிலது வந்து நண்பர்கள் பாவிக்க சொற்கள். அப்ப இதுலயும் வந்து எனக்கு சரி தெரியாது சரி பிள்ளை எது உண்மையில் நடைமுறையில யார் எந்த சொற்கள் பாவிக்கணும்னு எனக்கு தெரியாது. இந்தியாவில சில பேர் சில சொற்கள் பாவிக்கலாம், ஜாஃப்னால நீங்க இப்ப வேறு சொற்கள் பாவிக்கலாம். அப்ப அதை நான் யோசிச்சா ஓகே இருக்கவே இருக்கிற எங்க டேஞ்சர் கதைக்க போறது வந்து உண்மையில வந்து உங்களையும் என்னையும் வந்து அபிப்பிராயம் தான் சொல்லலாம். எங்களுக்கும் வந்து எல்லாம் தெரியாது, அதுல நாங்க சொல்றது வந்து எல்லாருக்கும் ஜெனரலான விஷயமும் இல்லை. சோ அதனால வந்து இப்ப நாங்க சொல்றது வந்து நீங்க எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி போடும் ஜெய்வ இப்படி சொன்னவன் எங்களை எல்லாம் வந்து பேரு அதட்ட கூடாது. இன்னொரு ஃப்ரெண்ட்லி சாட் உண்மையிலே வந்து இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்க அபிப்பிராயங்களை பற்றி கதைக்கிற ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். நான் முதல்ல உங்களை அவனு கேட்க போறேன், நீங்க உங்களை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்றீங்க? அன்றைக்கு நான் போன் கதைக்கிற உங்களுக்கு கேட்டுறேன், அப்ப நீங்க சொன்ன நீங்க ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன எப்படி அடையாளப்படுத்திக் கொள்றேன் இல்லைன்னு கூட அடையாளம் முக்கியமான அடையாளம் நேரங்கள்ல என்ன என்னால விளங்கப்படுத்த முடியும் சமுதாயம் எதிர்பார்க்கிறது தெரிஞ்ச மற்ற பெண்களோட பிள்ளைகளையும் வந்து நானே வந்து நான் வெளியே சொல்றேன் நான் ஒரு பெண் தான் என்ன அப்ப நான் யோசிக்கிறேன் அப்பயே நான் டிரான்ஸ்ஜெண்டர் பொம்பளை இருந்து மட்டும் நாங்க அதை எதிர்பார்க்கிறோம்
அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல எங்களோட போராட்டங்கள் கேட்கலாம், போராட்டங்கள் போராட்டங்கள் ஒவ்வொரு நபர்களுக்கு வித்தியாசமா இருக்கு. அந்த பட்சத்துல சொல்ல வேண்டிய இடங்கள்ல கட்டாயம் டிரான்ஸ்ஜெண்டர் வெளிப்படுத்த வேண்டும். அது அவங்க அவங்களுக்கு பார்த்தோம். நான் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் விளையாடப்பட்ட வேற ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் தான் இப்படித்தான் சொல்றாங்க. அது அவங்க அவங்களை அடையாளப்படுத்த சொல்லிட்டு அவங்க வேலை செய்ய விரும்பணும். அதுக்காண்டி நாங்க அது ஒரு ஒரு வகையான திணிப்பு. பெரும்பான்மையா இருக்கிறத தேவையான இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் வுமனுக்கு இப்ப திருநங்கை என்று பாவிக்கிறது காவலையில இருக்கு. பெருசா சொல்லைகளும் விளங்கப்பட்டைகள் சொல்றது சில நேரத்துல டிரான்ஸ்ஜெண்டர் என்றுதான் குழந்தை பார்த்துக்கணும். திருநங்கை சொல்றீங்களா சில ஆட்கள் அதை டிரான்ஸ்ஜெண்டர் சொல்றீங்களா அது அந்த மீனிங் என்ன அது தேர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அப்படி சில நேரங்கள்ல சில இதுகளை சமைக்கிறேன். பாவனைக்கு திருநங்கை என்று பாவனை அந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்ற உடனே குறிப்பா திருநங்கை தான் எடுத்துக் கொள்வாங்க. நம்பிக்கை பற்றி கதைக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. சரி சரி சரி. சோ இப்ப தமிழ்ல வந்து திருநங்கை என்ற சொல்லுக்கு இருக்கிற அந்த அதே மதிப்பு வந்து திருநம்பிக்கும் இருக்கு. பெரும்பாலும் டிரான்ஸ்ஜெண்டர் என்ற உடனே தமிழ்ல எடுக்கிறது திருநங்கைகள் மட்டும்தான் இருக்கு. திருநம்பிகளை பற்றி திருநங்கையில மட்டும்தான். சரி சரி. அதுக்கு பிறகு அந்த திருநெல்லை வார்த்தை பயன்படுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த வார்த்தைகளும் பயன்படுத்துறது என்னன்னா எப்படி திருநங்கைகளுக்கு எப்படி பிரச்சனை இருக்கோ அதே போல பிரச்சனைகள் திருநம்பிகளுக்கு அதுக்கு பேசப்பட வேண்டும். புதுசா இருக்கு எனக்கு தெரியாது. நாங்க இப்ப எனக்கு வந்து இப்ப லண்டன்ல இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர் நெட்வொர்க்ல வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் கிடையாது. அப்ப தமிழ்ல தமிழ்ல பாவிக்க வேண்டிய நிலைமைகளை வராங்க. அப்ப வந்து நாங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் சொற்களை தான் பாவிக்கிறோம். திருநேர் என்ற சொல் பாவிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்ப நாங்க நினைக்கிறோம் திருநங்கை திருநம்பியர் பாவிக்கணும். இப்ப தமிழ்ல ஆர்டிகல்ஸ் வாசிச்சாலும் திருநங்கை ரெண்டு பெருசா போடுகிறோம். நம்ம திருநம்பி என்ற சொல்ல ஒரு நாள் கண்டதே கிடையாது. அப்பதான் யோசிக்கிறேன் ஓகே அந்த திருநங்கைக்கு இருக்கிற அந்த அந்த ரெஸ்பெக்ட் அந்த பாவர் அந்த என்ன சொல்றது கொஞ்சம் பொக்கிற மாதிரி தான் அதை வச்சாம என்ன திருநங்கை ஆனா திருநம்பி என்றது வந்து அந்த கணக்கில் எடுக்காத மாதிரி தான் அந்த சொல் அத திருநம்பிய முன்னிலைப்படுத்தி ஒரு நாள் மாற்றி எழுதுறது. அது திருநங்கைகளை பற்றி அதிக அளவு பேச வர்றதுனால திருநம்பிகளை பற்றி பேச வர்றது சரியான குறை. அவங்களும் அவங்களை பற்றி பேசப்படணும். அவங்கள் வாழ்க்கையில் எப்படவோ அவங்க எப்படி சான்ஸ்வராங்களோ அதே போல கஷ்டங்கள் அவங்களும் பார்த்தாங்க. ஸோ அவங்களும் அந்த கூட முன்னுக்கு வந்து பேசப்படுறது என்றது குறைவு கிடையாது. யாருக்கான சம்பவத்தில் சரியான குறைவு வந்து ஆனால் திருநம்பிகளை பற்றி கண்டாயம் பேச இடங்களை யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த அந்த இது ஆரம்பத்தில் எனக்கு இருந்தது. அதான் நான் கூட திருநங்கைகள் இந்த வேர்ட்ஸ் நான் பாவிக்கிறது இல்லை அதிகமாயிருக்கேன். திருநர் இந்த வேர்ட்ஸ் நான் பாவிக்கிறேன். சரி 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 ஓகே அது நல்ல ஓகே. நான் உங்களுக்கு கேட்கலாம் ஜாஃப்னா டிரான்ஸ்ஜெண்டர் நெட்வொர்க்ல வந்து இருக்கிற மெம்பர்ஸ்
கூடுதலா வந்து பெண்கள் மெம்பர்ஸ் இருக்கிறோம், ஆண்கள் இருக்கிறோம், ஒரு நல்ல மிக்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த ரகசிய தன்மை அதோட என்ன மாதிரி எனக்கு தெரியாது பெண்கள் அமைப்புகளில் அப்படி வேலை செய்வாங்க. ஆனா சங்கம் கூட சங்கம் அவங்களுக்கு தோழவை அமைப்பு நாங்க அப்படி வேறு வேறு இடங்களில் இருந்து வேறு வேறு இடங்கள்ல கணிப்பணிகள் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தா இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து எப்படி இருக்குது? நாட்கள்ல நாங்க அடையும் இலங்கை இருக்கிற சூழலை இங்கே இருந்து போகப்படாம தேசத்துல இருக்கிற சகோதரர்கள் எங்களை நேசிக்கிறவர்கள் எங்கேயும் இருக்காங்க. சோ அவங்க அளவுக்கு எங்களுக்கு சரியான தேவை. அதோட இந்தியால சில நபர்கள் இருக்காங்க அவங்களோட இது வேலை செய்யணும். கிட்டத்தட்ட மாதத்துல நத்தகிரி நல்லா சாமா அவர்களோட கூட அவர்கள் சொல்லுங்க நீங்கள் எந்த சொல்ல பாருங்க அந்த பால் புதுமையினர் என்ற பாட்டை தெரியும் கட்டாயம் அல்ல உடன்பாடு இருக்கும் ஏன்னா அந்த பால் புதுமையினர் அந்த வார்த்தையில தமிழ் வார்த்தை பிரித்து பிரித்து பார்க்கல ஒரு பொருள் பல அர்த்தங்கள் புதுமை என்று சொல்லிக்கல அது ஒரு புதுசா தன்னுடைய விதான் அல்லது புதுமை பல அடையாளங்கள் நம்ம அந்த தமிழ் அடையாளங்கள் பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. ஆனா சொல்றேன் என்னன்னா இப்ப பேசினாதர் ஒரு புதுமை செய்தார் அந்த வியக்கம் இருக்கிறது ஏதோ வியக்கம் பார்க்கணும். சோ பால் புதுமை சமூகத்தினர் என்று சொல்லியிருக்கா அது என்ன புதுமையா புதுசா அவங்க போனாங்களா இருந்து வந்து கொண்டிருக்காங்க சமூக கடவுள்கள் இருக்காங்க. ஆரம்பத்தில இருந்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பிள்ளையா சொல்லப்பட்டிருந்தாலும் ஆரம்ப காலத்துல இருந்து வயதுல இருக்கிற சொல்லிருக்கு. அப்படி பல இடங்கள்ல இருக்க ஜெண்டர் ஆகட்டும் பாலினிய அடையாளம் ஆகட்டும்
அந்த சம்பத்தினரை நீங்க எப்படி ஒரு புதுமை உடையவர்கள் வரையறை பண்ணிருக்காங்க. ஸோ விட்டதுல எனக்கு உடன் பாருங்க அப்படியான இந்த விஷயங்கள் அந்த பாடி புதுமைங்க. ஸோ அந்த வியக்க வைக்கிறது எனக்கு ஒரு வித கொண்டு வருமானம் அவங்கள அவங்க தங்கள் சிலாங்கள் அந்த பாட்டு பிரயோகங்களை கொண்டிருக்காங்க. கூட அந்த பாட்டு பிரயோகம் இந்தியாவில் இருந்து வந்தது இந்தியாக்கள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற உறவுகள் இருக்கு. ஆனா மொழி வித்தியாசம் அதிகம் இருக்கு. இலங்கையில பாவிக்கிற சொல்ற அங்க ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க இலங்கையில பாக்குற. ஸோ அதால இலங்கையில கூட யாழ்ப்பாணத்துல சில ஆட்கள் வந்து ஆழ்வுமையின பார்த்து ஒன்று பயன்படுத்து ஒரு இருபத்தி ஆட்கள் பாவிக்கிறாங்க. அதுக்கான எது அர்த்தம் என்னன்னு தெரியாம இருக்கலாம், அவங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், அப்படி பிரச்சனை இருக்கு அந்த வார்த்தை. சரி சரி, ஓ இல்ல நீங்க சொல்ற சரி என்னன்னு யோசனை இல்ல வந்த தமிழ்ச்சொல் கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி ஒரு தமிழ்ச்சொலை சொல்றதா அது வருத்தம் சரியப்படியோட பாருங்க. இல்லாட்டி வந்து உண்மையிலேயே வந்து இப்ப உண்மையில நடைமுறையில உள்ள ஒரு சொல்லா அவங்களுக்கு வந்து பார்க்க விருப்பமான சொல்ல பாருங்க. அப்பதான் நான் யோசிச்சா இப்ப நாங்களும் வந்து இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், நான் சும்மா இப்ப வந்து ஓகே சொல்லி பிடிச்சிருக்குன்னு சொல்லி சும்மா பாவிக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து பேரும் தங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க தான் கேட்கணும். அவைக்கு எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண விருப்பம், எந்த சொல்ல அவைக்கு பாவிக்க விருப்பம். அப்ப குயர்னு சொல்ல பாக்குறது பிள்ளைகள் சொல்லுங்க விருப்பம் பாவிக்கிறாங்க. அதுல சரியான உடன்பாடு இருக்கும். நான் மட்டும் சொல்றது இல்ல, அந்த கம்யூனிட்டியே ஒரு அந்த பாட்டுகளை ஏற்றுக்கொள்ள எனக்கும் வந்து கொஞ்சம் அந்த போஸ்ட் பண்ணிக்கலாம் குயர்ன்ற சொல்ல போட்டேன்னா ஆஹா இறந்துட்டு போயிடமோ இது தமிழ் சொல்லி இல்ல அப்படி இப்படி வச்சுக்கொண்டு இருந்தேன். ஆனா அந்த ஒன்லைன்ல எல்லாம் வந்து இந்த பிளாக்ல எல்லாம் பாக்கல எல்ஜிபிடி வெப்சைட்ல பாக்கல குயர்ன்ற சொல்லும் இருக்கு. அப்ப அதாவது பாவிக்கணும் ஓகே அப்படி பிள்ளையா இருக்கிறாங்க. இப்ப தமிழ் சொல்லு இல்லையோட வேற, இப்ப நாங்கள் காரன்றது காரன பாவிக்க தானே இங்கிலீஷ் அடுத்த சொல்லுக்கு போவா. அடுத்த சொல் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் போட்டு சொல்லுன்னா ஒரு பாலி இருக்கு. ஆனால் முந்தி நான் வந்து ஒன்லைன்ல அந்த டிரான்ஸ்லேஷன் டிக்ஷனரிஸ்ல பார்த்தால் ஓரின சேர்க்கையாண்டு இருந்தது ஹோமோசெக்சுவாலிட்டி. ஸோ ஹோமோசெக்சுவாலிட்டி ஓரின சேர்க்கைன்னு சொல்லி பாவிக்கிறது சரியா இல்லாட்டி வந்து இப்ப நீங்க பாவிப்பீங்களா இப்ப ஹோமோசெக்சுவாலிட்டி பாவிக்கிறது ஓரின சேர்க்கை இல்லாட்டி நீங்க ஓரின என்ன ஒரு பால் இருப்பு இல்லாட்டி தன் பால் இருப்பு என்று சொல்ற பாருங்க. பார்த்தி பிரயோகங்கள் என்றதுக்கு வரலாறு ஆரம்பகாலத்துல நாங்க ஒரு வார்த்தை பிரயோகங்களை ஒரு பயன்பாட்டு முதல் இப்படி சொல்லியிருக்கோம் இப்படி மாறும். அதே போல ஆரம்பத்துல 54 சொல்லப்பட்டதுதான் அந்த ஹோமோசெக்சுவாலிட்டி சோர்ணச்சேர்க்கை என்ற வார்த்தை பிரயோகங்கள் அதிகமாக பயன்படுத்தது. அதற்கு பிறகு அந்த வார்த்தை பிரயோகங்களுக்கான தெளிவு கிடைத்தது. பின்பாடியக்கூடியவர் நான் என்னுடைய பாலிக்கக்கூடியவரை நான் அல்லது கதறினேன். ஸோ அந்த வகையால தன்பாடியக்கூடிய நான் கூட பாவிக்கிறது ஒரு பாலியக்கூடியவர்கள் அல்லது தன்பாலியக்கூடியவர்கள் அதுதான் அதிகம். அந்த பாத்திய பிரயோகங்கள் ஒரு கேள்வி செய்யக்கூடிய மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் அதாவது ஓரின சேர்க்கை ஓரினம் சேர்க்கை சேர்க்கை அந்த அது ஒரு கேள்வியான பொருளாக விளம்பரப்படுத்த தொடங்கினாங்க. அதாவது மிக ஊடகங்கள் அதுக்கானது விரிவான இதை கொண்டு வர வைக்கிறாங்க. ஸோ அதால அந்த பாத்திய பிரயோகங்கள் சரியான பிழையான அந்த ஓரின சேர்க்கையா ஓரின சேர்க்கையா தான் எனக்கு தெரியலையே. இப்ப நான் நினைக்கிறேன் ஹெட்ரோசெக்சுவல் ஆகலாம் அதை பாவிக்க தொடங்கிடுவேன் பேப்பர் எழுதிக்கலாம். ஏன்னா மேகசின் மேகசின் ஆர்டிகல்ஸ் கூட இருக்கு ஓரின சேர்க்கை என்ன டைட்டில் எழுதிருக்கு. அப்புறம் என்னடாப்பா இது எப்படி எழுதிருக்கீங்க எப்படி அது எனக்கு வாசிக்கல எனக்கு அந்தரமா இருக்கு எழுதிருக்கேன் அது ஏன் அப்படி எழுதுவான். அப்புறம் அந்த ஓகே அவன் ஆங்கிலஸ் நேரம் வந்து உண்மையில அதற்கு அவன் உடன்பாடு இல்லாம இருக்கலாம் எல்ஜிபிடி கம்யூனிட்டில உடன்பாடு இல்லாதபடியே அதே அந்த வித்தியாசமா பாக்குறபடி அப்படி எழுதிருக்கலாம். அதனால நாங்க வந்து அந்த சும்மா இப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுக்கான சும்மா பாவிக்கிறாங்க. இப்ப நான் சொல்றேன் தமிழ் சேனல் இருக்கிறதுக்கான எடுத்து பாவிக்காதீங்களோ நீங்க டபுள் செக் பண்ணி ட்ரிபிள் செக் பண்ணுறோம். ஏன்னா இப்ப எனக்கு வந்து இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு நான் எடுத்து போடுவேன். ஆனா அதே நேரம் வந்து சேம் வேற இடங்கள வேற மாதிரி பாவிக்கலாம் வேற சொல்றேன். அப்ப நாங்கள் இதுதான் சரி இதுதான் பிள்ளையிடறான்னு சொல்லி கேட்டேன். மொழின்றது வந்து உங்களுக்கு வேர்ஸ்ட் அது சரி. அடுத்த சொல்
இது வந்து சோ நான் வந்து போன வருஷம் வந்து நாங்கள் சோ நானும் தினேஷும் வந்து அந்த சொற்கள் டிசைட் பண்ணிக்கல வந்து ப்ரைட் என்று சொல்லிதான் பாவிச்சிருக்காங்க பெருமை. இந்த வருஷம் வந்து நான் பெருமிதம் என்று சொல்ல பெருமை பெருமிதம் இதுல வந்து எது பாவனையில இருக்குது இல்லாடி வந்து ரெண்டும் பாவிக்கலாமா ப்ரைட் என்று சொல்லுவோம். பெருமை பெருமிதம் ரெண்டுமே ஒரு பெருமை அல்லது பெருமிதம் பெருமிதம் என்றது ஒரு பெருமை என்றது ஒரு பெருமிதம் என்றது ஒரு குழுவை ஒரு அல்லது இதமான ஈர்ப்பை கொடுக்கிறதா கூடுதல் பெருமிதம் பாடமின் பெருமிதம் அமெரிக்கா பெருமிதம் பெருமிதம் என்றது வார்த்தைக்கு அந்த பெருமை என்றதும் பயன்படுத்தலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேர்ட்ஸ் தான். அத பார்த்து பெருமிதம் பெருமை என்றது அந்த என்ன சொல்றது கொஞ்சம் சேர்ந்த அந்த பிடிப்பு வாரணி அந்த இதுதான் ரெண்டுமே சேம் தான் கிட்டத்தட்ட. சரி சரி அப்ப இப்ப நாங்க அந்த ப்ரைட் சொல்லி வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு பேர் சொல்ல பாவிக்கலாம் சில பேர் வந்து அதை வந்து ஒரு அடமொழியா பாவிக்கலாம் அதுல அந்த வேறுபாடு வேணுமே பெருமை என்றது வந்து நாங்க வந்து ஒரு அடமொழி தான் பாவிக்கோம் ஓகே எனக்கு பெருமையா இருக்குன்றது வேற விஷயம் அதுல பெருமிதம் என்றது வந்து இப்ப போஸ்டர் அடிக்கலாம் பெருமிதம் போட்டதா ஒரு இது இருக்கு எத்தா இருக்கு ஒரே வயசு பெருமை பெருமிதம் பெருமை தான் என்னுடைய அடையாளப்படுத்த பெருமிதம் சரி சரி இன்னும் ஒரு சொல் நான் அடிக்கடி காரணம் தான் சுயமரியாதை. சோ சுயமரியாதை என்றதை வந்து நீங்க கொஞ்சம் விளக்கப்படுத்தலாமா இப்ப சுயமரியாதை என்றது வந்து இப்ப பொலிட்டிக்கலா இல்லாட்டி வந்து இப்ப எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பொறுத்தவரை எப்படி பயன்பாட்டில் இருக்கு சுயமரியாதை என்றது எனக்கு இலக்கியத்துல கொஞ்சம் தனிப்பட்ட அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு மதிப்பு இருக்குது அந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன சுயமரியாதை இருக்குது நீங்க அதை மதிக்கத்தான் வேணும் என்னுடைய மரியாதையை நீங்க மதிக்கணும் அந்த அப்படியான ஒரு வார்த்தை ஒவ்வொரு இடத்திலையும் நாங்க வந்து சுயமரியாதை என்பது ஒவ்வொரு ஆளுக்கும் மிக முக்கியமானது அதை நாங்கள் மனதில் கொண்டு நடந்தாலே அது பெரிய விஷயம் அந்த வார்த்தை. சரி சரி அசுயமரியாதை அசுயமரியாதை எனக்கு உண்மையிலே வந்து ஒரு புது சொல் தான் என்னோட நாளைக்கு சுயமரியாதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியார் சம்பந்தமா கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி போன வருஷத்துல தான் கேள்விப்பட்டிருக்கேன் சுயமரியாதை அதன் முக்கியத்துவம் என்ன ஏன் அதை பாவிக்கிறது முக்கியம் வேற அந்த உண்மையிலே எல்லாம் வந்து இப்ப வரலாறு சம்மந்தப்பட்டதான் எனக்கு நாங்க சும்மா வந்து ஓகே நான் இங்க இருக்குன்னு எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எல்லாமே ஏதோ ஒரு விதம் சம்மந்தப்பட்டதான் அப்படி நினைக்கிறது ஒரு முக்கியமான சொல் தான் என்ன எல்லாரும் பயன்படுத்த வேண்டியது தமிழ சோதிக்கிறார் ஆஹா ஐயா நான் இந்த ஹோம்வொர்க் ஒழுங்கா செய்யலையே ஹோமோபோபியாக சொல்லி இருக்குது ஞாபகம் வருது இல்லை இப்ப இது
நான் ஃபோர்ஸ் பண்ணி விடுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது சொல்லுக்கு தமிழ் எதுக்கு? ஹோமோஃபோபியா. ஒருபால் ஈர்ப்புள்ளவை மேலே இருக்கிற ஒரு ஒருபால் ஈர்ப்பு இல்லை. அதாவது குயர் பீப்புள் குயர் வந்து நாங்க எல்லாரும் புரிஞ்சு சொல்றோம், அந்த எல்லார் மேலேயும் இருக்கிற ஒரு வெறுப்பு சொல்லலாம். சில சொற்கள் வந்து இங்கிலீஷ்ல ஒரு சொல்ல இருக்கிறதும் தமிழ்ல ஒரு சொல்லுங்கள் சொல்லிருக்கா. அது வந்து ஒரு ரெண்டு மூணு சொல்லதான் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரிதான் இருக்கு. இப்ப டிரான்ஸ்போபியாண்டா இப்ப திருநர் மீது உள்ள வெறுப்பு அப்படின்னு சொல்லலாமே. ஆனால் அதுக்கு அந்த ஒரு சொல்லு சொல்றதுங்க இல்ல தமிழ்ல. எல்லாருக்குமே இங்கிலீஷுக்கு சரியான தமிழ் பதம் என்றது இல்ல. அதுக்குள்ள இருக்கிற அரசியல்கள் முக்கியமானது. அந்த ஹோமோஃபோபியா என்றதுக்கு இப்ப நாங்க சொல்றது பிரிய சம்பதி மீது உள்ள வெறுப்பு அப்படியான அல்லது சம்பதி மீது உள்ள அப்படியான மட்டும்தான் கடைசியில எனக்கு தெரிஞ்ச அளவில் சரியா பாவிக்கலாமான முடிவு தெரியல. ஒரு புத்தகத்துல இருந்த ஈரர் என்று சொல்ல பாவிக்கலாம். இந்த ஈரர் எனக்கு தெரியும், என்னோட புத்தகத்துல இருந்தது. அதாவது கொஞ்சம் பழைய புத்தகம், அதனால இந்த காலத்துல அந்த சொல் பாவனையில் இருக்காது. அவருக்கு ஆரம்பத்துல அதை ஒரு பயன்பாடுச்சாங்க. ஒரு ஆண்ல பெண்ணுக்கு மீட்டிருக்கும் ஆண் எல்லா நபர்களையும் மீட்டிருக்கும் அதை சொல்றது பல பாலியல் அல்லது இருபாலி. Oh, fantastic, amazing. Yeah, Papa Martin, you know, where did that curly look that I can run that? Okay, curly one, Martin, I don't know, pocket. Josiah, I did that. Ted Paul, you know, where did it? It's like a homophobia. Well, thank you. Thank you, Nandri, Josiah. Vaish, Vadakkam Vaish, Vadakkam, thank you for sharing. I wanted to ask about terminology and new pronouns. In the pronouns பத்தி உங்களுக்கு இதா தெரியுமா ஏஞ்சல்? இப்போ ஒருத்தர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்றது, இப்ப இங்கிலீஷ்ல வந்து லைக் ஹி ஷி ஹ அப்படின்னு பாவிப்பேன் தானே, அப்படி தமிழ்ல இருக்குதா? தமிழ் அப்படி ஆக்கள் வந்து பாவிக்கிறது எனக்கு தெரியல. தமிழ்ல தமிழ்லயும் அந்த பதங்கள் தான் இருக்கு. ஆனா அது முக்கியமான ஒரு பதங்கள் என்ன சொன்னா, இப்ப நான் உங்களை நீங்க பொம்பளைன்ற படியா அவள் என்று சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரணவன் இருக்கோ அதைத்தான் நான் அது நீங்க தான் சொல்லணும். அதுக்காண்டி அது மிக முக்கியமான ஒரு அடையாளப்படுத்தல் என்றது மிக முக்கியம். அந்த
Was there always queerness within Tamil history? Where would I learn more about this if I wanted to? Queerness வந்து தமிழ் என்ன பொறுத்த தமிழ் கலாச்சாரத்துல வந்து ஒரு நார்மலான விஷயம் நான் நினைக்கிறேன். மேலே வந்து இந்த கொலனைசேஷன் நடந்த பிறகு இல்ல மாறணும் நான் நினைக்கிறேன். ஆனா வரலாறு பத்தி கதைக்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்ல, அறிவும் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சது சொல்றேன் நான். மேலே வந்து இப்ப எங்கட கலாச்சாரத்தை முந்தி எனிவே முந்தி வந்து குயரா இருக்கிறது ஒரு கூடாத விஷயமா நான் நினைக்கிறேன். அப்படி பாக்கிறேன் தான் நினைக்கிறேன். அது வந்து தேர்ந்து ஆரியர் வந்த பிறகு வெள்ளக்காரர் வந்த பிறகு வந்த ஒரு மாற்றம் தான் நான் நினைக்கிறேன். ஆனா பிள்ளையாம இருக்கலாம், அது என் ஒப்பீனியன். நீங்க நினைக்கிறீங்க நீங்க என்ன சொன்னாங்க? பைபிள்ல பணிகள் ஆரம்ப காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கான விஷயங்கள். அதன்படி எங்களோட தமிழ் சமயத்திலேயே ஏதாவது தமிழிடங்களையும் எழுதப்பட்டிருக்கு, அது தெரிஞ்சு பேசப்பட்டிருக்காரு. அப்படி என்ன எங்க சமூகத்துல அந்த திணிப்பெண்டது அப்படி இருக்கு தானே, இவர்கள் எல்லாம் இப்படித்தானு சொல்லியா குயர்ன்றது அந்த பதம் பெண்டது அப்போதைய பாதிக்கப்பட்டிருக்குமோ இல்லையோ எனக்கு. நான் வந்து அதுக்கான கால வரையறைகள் இருக்கு. குயர் என்ன சொல்றீங்க? கியூ வந்து அந்த கொஸ்டின் யாருன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம்தான் குயர் சமூகத்தினர் ரெண்டு சொல்லியிருந்தாங்க. ரெண்டு சொல்லிட்டு எல்ஜிபிடி கியூன்றது குழப்பம் இருந்தது, குழப்பம் இடையில் உள்ளவர்கள். அதுக்கப்புறம்தான் குயர் சமூகத்தினர் ரெண்டு சொல்லி கியூ வந்து கம்யூனிட்டிக்கே வாரம் வேற வேற பெயர்கள் வைத்துதான் கடைசியா திருநர் என்ற பெயர் திருநங்கையின் பெயர் தமிழ்ல வந்து திருநங்கை என்ற பெயரே உருவாக்கினர். நர்த்தகி அம்மா இந்தியா பத்மஸ்ரீ நர்த்தகி அம்மா வந்து தான் பேர வார்த்தை பயன்படுத்த. அப்படி யாரும்
அல்லது டிரான்ஸெண்டர் கேலியான வார்த்தை பிரிவாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் வரலாறு. உண்மையாதான், இவர் தமிழ் குயே உங்களோட பேர் என்ன, குயே டாமு, சாரி குயே டாமு. நீ இவர் உண்மையிலே வந்து இதை பற்றி கூட அறிய வேணும் என்றால் உண்மையில அந்த காலத்துல இருந்ததோட உண்மை சங்க இலக்கியத்தை தான் எடுத்து வாசிச்சு பார்க்கணும். ஏனென்றா அதை எடுத்து வாசி பாத்தீங்கன்னா தான் தெரியும் அதுல வந்து இப்ப மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன மாதிரி எப்படி மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. உண்மையில நானும் ஃபர்ஸ்ட் டைம் வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறதுல இப்ப அந்த காலத்துல இருக்கிற இலக்கியங்களை வந்து இலகுபடுத்தி யாரும் கதை எதுவும் எழுதிச்சிருமாண்டா, அதை பற்றி ஆர்டிகல் எழுதிச்சிருமோ அதை தான் நான் வாசிக்கிறேன். நானும் ஒரிஜினல் டெக்ஸ்ட் பண்ணி வாசிக்கலாம், ஆனால் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து முந்தி இருந்ததுதான் அது குயேனஸ் எழுதியிருந்தது, ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்டதா இல்லையா அந்த காலத்துல எப்படி எந்த பார்வையில பார்த்தவே அதை எனக்கு தெரியும். இல்ல அந்த காலத்துல இருந்து அந்த பார்வை தான் இப்பயும் இழந்து கொண்டிருக்கிறது தமிழ் சமூகத்துல. அதே போல அந்த காலத்துல அப்படிதான் இருந்திருக்குமே. அந்த காலத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தா இந்த காலத்துல அதுக்கான மாற்றத்துக்கான அறிகுறிகள் கணக்கு. எனக்கு தெரிந்த நான் 1986ல பிறந்தேன், அப்ப இப்ப எனக்கு 24 வயசு. இப்போ அந்த அளவுக்கு பிறகு சில கதைகள் அப்படி இருந்தாங்க சொல்லியிருப்பாங்க, எங்க அம்மா அம்மா அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த கதைகளை வைத்து நான் தெரிந்து கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்து கொண்டுதான் வராங்க, எங்க தமிழ் சமூகத்திலேயே இருந்து கொண்டுதான் வராங்க. கூட வெளிநாடுகள்ல அந்த அதுக்கான இதுகள் எனக்கு எந்த படியா தெரிஞ்சது. தமிழ் சமூகத்திலும் கண்டிப்பா இங்கேயோ ஒரு கதைகளோட இருந்திருக்கு. அவர் அந்த சிலாக்களை சொல்லுவீங்களா, அவர் மெல்லியம்மா அப்படியான தெரிந்த கதைகள் அதுகளுடாகவும் பேச இருப்பினும் தன்னை அடையாளப்படுத்தியிருப்பினமா அவர்கிறது. நாங்க ரொம்ப சொல்லாமலாம் சொல்லலாம் இருந்திருக்காங்க அடையாளப்படுத்திருக்காங்க சொல்லி அதுகளுக்கு இல்லை, அவங்க அடையாளப்படுத்திருப்பாங்களா இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றது சரிதானே, என்னது அடையாளப்படுத்துறதுல புது இது என்ன ஒரு ட்ரெண்ட் மாதிரி வந்துட்டு அது சரிப்படையானதுக்கு அப்பா வந்து நான் நினைக்கிற உண்மையா வந்து அந்த காலத்திலேயும் இப்ப நிறைய கலாச்சாரங்கள் தமிழ் கலாச்சாரம் மட்டும் இல்லை வேற கலாச்சாரங்களை பாத்தீங்கன்னா இந்த ஆண் பெண் வேறுபடுத்தி பாக்குறான்னு பேச இருக்கே, உடுப்பு போற விதத்திலையும் சரி ஆக்கள் நடந்து கொள்ற விதத்திலையும் சரி. இப்பதான் இந்த காலத்துல ஒரு ஆள் தன்னை பெண் அடையாளப்படுத்தி கொண்ட பெண்மை இப்படித்தான் இருக்கும், பொம்பளைண்டா இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் உடுப்பு போடணும்னு இருக்கும், ஆம்பளைண்டா இப்படித்தான், ஆண்மை என்ன இப்படித்தான். ஆனா முந்தி நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கேன், அது எங்க தமிழ் கலாச்சாரம் கட்டாயம் அப்படி இருக்கேன். என்னடா அந்த உடுப்பல் போடுற அந்த ஆக்கண்ட முகபாவங்களில பாத்தீங்கன்னா உடுப்பு போடுற விதம் மேக்கப் போடுற விதம் ஆண்களுக்கும் பெண்களும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருந்தது. அதோட வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த இது வந்து எனக்கு திட்டு விழுது தெரியல, ஆனா எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா சொல்றேன். நான் வந்து இப்ப ஸ்ரீலங்காக்கு வந்தேன்னா அங்க ஆண்களோட பழகைக்கு ஆண்களை எப்படி இருக்கிறத ஒப்படை, வெளிநாட்டுல இருக்கிறவங்க தமிழ் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருக்கிறதை விட ஒப்படை. நான் நினைக்கிறேன் எங்க ஊர்ல வந்து கூட வந்து பெண்மையை வந்து அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் பெண்மையும் இருக்குது ஆண்களுக்கு. இங்க நான் நினைக்கிறேன் கூட வந்து அந்த பெண்மைக்கு வந்து அங்கீகாரம் இல்லை, ஆணுக்குள்ள பெண்மை இருக்கிறது வந்து ஒத்துக்கொள்ள முடியும். அப்ப அதனால வந்து கொஞ்சம் கூட அந்த வேறுபாடு காட்ட வேண்டும், ஆம்பளை இப்படித்தான் பொம்பளை இப்படித்தான், ஆம்பளை அங்க பொம்பளை இங்க நல்லா வித்தியாசப்படுத்தி வேறுபடுத்தி அதன் விட வந்து உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே இந்த மனசர்ல வந்து ஆண் பெண்ணுன்றத தவிர ஒவ்வொரு இதற்குலயும் வந்து ஒவ்வொரு வீதமான ஒரு ஆண்மை இருக்கு பெண்மை இருக்குது இல்ல ஒரு மிக்ஸ் தானே ஒரு பேலன்ஸ் ரெண்டுக்கு முடியல. அப்ப அப்படின்னு பாக்கைக்குள்ள வந்து ஆண் பெண் அவ்வளவுதான் இந்த ரெண்டு தான் இருக்கு ரெண்ட மாதிரி அந்த நினைக்காத உண்மையில ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் நினைக்கிறேன். உண்மையாக எங்க கலாச்சாரம் அப்படி இருந்தது இல்ல, முந்தி முந்தி வந்து பெண் 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 பெண்ண அப்படித்தான் பெண் அப்படித்தான் அப்படி இருந்தது இல்ல தான். சில சில சூழ்நிலைகள் மாற்றத்துக்கு ஆரம்பத்துல அந்த ஆடை என்றது ஸ்ரீலங்காவிலோ அந்த தமிழ்நாட்டு ஆடைகள் போன்றவர்கள் பாக்கல வித்தியாசமா இருக்குங்க. சில ஆரம்பத்துல ஆடைகள் என்றது இளம்புரிய இலைகளை கட்டினாங்க எல்லாருமே ஒரே சமநாதன் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நாகரிகம் வளர்ந்து அதை சொல்லிட்டு அந்த கட்டமைப்புகள் அது சமூகத்தினால உருவாக்கப்பட்டதான். ஒரு நாய் குளிச்சு நாய் கடிக்க வந்தா ஆணுக்குள்ளோ சிலர் மாண்பு ஓடத்தான் பாப்பாங்க, ஐயோ நான் பெண் ஓட மாட்டேன் நான் ஓட மாட்டேன் நாய் கடிக்கப்பட்டுட்டாரு அப்படித்தான். அந்த வெளிநாட்டுக்காரர்கள் சட்டத்திட்டங்கள் இப்ப இன்னும் இலங்கையில இருந்து கொண்டே இருக்குது.
நிகழ்வுகள் கிணற விஷயங்கள் எங்கள்ட்ட தமிழ் கம்யூனிட்டியில இப்படித்தான் உப்பு போடணும் மாறணும் இப்ப பொம்பளை பிள்ளையர் வெளியே வரக்கூடாது. அதே நேரம் இப்ப நான் பொம்பளை பிள்ளையர்னா பொம்பளை பிள்ளையர் அப்படி ஒரு இப்ப நான் இருக்கு கேர் வட்டினா பொம்பளை பிள்ளை திரு கேர் தான் இருக்கணும். சொனி சான் தந்தை இதெல்லாம் இப்ப இல்லை நானோட நீ ஏற்பட்டு அடையாளம் நீ இப்படிதான் இருக்கணும். அந்த இதுகள் சரியான ஒரு ஒடுக்குமுறை அது ஒரு அந்த எனக்கு விருப்பமான நான் செய்ய முடியாது பெண்ணுனா காரணம்னால அதே நேரம் ஆண்கள் என்ன ஒண்ணு ஆ தம்பி தான் போயிட்டு வார முடிக்கிற எண்ணையும் போயிட்டு வா அப்படி. சோ அது சரியான இங்கேயும் அதே விரைச்சதுனால என்ன அது தமிழ் சமூகத்தில் இருக்கிறது கூடாது தமிழ் சமூகத்துல அது பெண்களுக்கான சுதந்திரம் அதெல்லாம் சரியான பேசப்பட வேண்டிய விஷயம் இல்ல வடிவா சொன்னீங்க உண்மையா நாங்க ஒவ்வொருத்தரும் வந்து அதுக்கான ஒரு பொருட்படுத்து எங்களை வாழ்க்கை வந்து நாங்க மாற்றி எங்களுக்கு எங்களை உரிமைகளுக்காண்டி நாங்கள் வந்து போராடினாத்தான் ஒரு மாற்றம் வேற வேணும். அதை விட மற்ற வேதம் செய்வினாம அவ அங்க ஏஞ்சல் செய்யும் வரைக்கும் நான் பார்த்து கொண்டிருப்பேன்னா இங்க நடக்காது என்ன ஏஞ்சல் அவாட்டல் செய்யல அதை மாதிரி நானும் எங்கள் செய்ய விடுவோம் பேசிக்கலி தமிழ் கம்யூனிட்டியில அந்த பிரச்சனைன்றது இலங்கையிலே பார்க்க இலங்கையிலும் அப்படித்தான் இருக்குது வெளிநாட்டிலையும் அப்படித்தான் ஓரளவு சில மையங்கள்ல பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ் கலாச்சாரத்துல கல்யாணம் இருக்கிறது அந்த இருக்கிறது அந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாமே. ஸோ அது பேசிக்கலி அந்த எங்களுடைய கலாச்சார கட்டமைப்புகள் தான். ஏஞ்சல் நன்றி இன்னைக்கு இவ்வளவு வடிவாரங்கள் டீட்டெயிலா காய்ச்சிட்டோம். நாளைக்கு ஒரு 20 வருஷத்துல முடிச்சிட்டு பாத்தீங்க காய்ச்சிட்டோம்ப்பா உங்களோட காய்ச்சல் ஏற போறது தெரியும் அது என்ன. ஆனாயா நாங்க மீண்டும் ஒரு திருக்கோள் செய்வோம் மடிவ என்ன முறையா இப்ப என்ன அடுத்த வருஷம் பாப்போம் வேற எதாவது ப்ரோக்ராம் உங்களுக்கு பிளான் இருக்கா ஜெனரல் நெட்வொர்க் கூட தமிழ்ச்சாரோட கொலாபரேஷன் செய்யற பிளான் இருந்தா சொல்லுங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் நான் அதை வரவேற்கிறேன். நினைக்கிறேன் தன்பாடியக்கூடியவர்கள் என்று சொல்லலாம் கொம்பன் ஆற்றின் அதோட டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை திருநம்பி ரெண்டு பேரும் வருவாங்க அதுல கொம்பனா திருநர் என்று சொல்லுவாங்க அதாவது பைசெக்ஷுவல் தமிழ்ல இருமாடி கூடியவர்கள் அல்லது பலபாடி கூடியவர்கள் ரெண்டு பேரும் அதோட குயர் சமூகத்தினர் ஆரம்பத்திலேயே குவெஸ்டன் கேஆர் என்று சொல்லுவாங்க அதாவது கேள்வி கூடியவர்கள் நான் இந்த பாடலிலே என்னது சரியான குழப்பத்திலே சொல்லி ஆரம்பித்தாங்க குயர் சமூக குயர் என்று சொல்லி நான் இந்த ஆண் பெண் என்ற இருக்கல வரையில நான் இந்த கட்டத்திற்குள்ளதான் வாரேன் நான் அவங்க சான்ஸா இருக்கலாம் அவங்க லெஸ்பியனா இருக்கலாம் யா இருக்கலாம் பைசெக்சுவலா இருக்கலாம் சோ யாரா இருந்தாலும் தங்களை குயர் என்ற அடையாளம் இருக்கலாம் குயர் சமூகம் என்ன அதோட அடுத்தது ஐ ஐ என்பது மிக முக்கியமானது அதாவது இன்டர்செக்சுவல் இன்டர்செக்னாலிட்டி அதாவது இடைநிலைத்தவர்கள் மிக முக்கியமான வார்த்தை இடைநிலைத்தவர்கள் அவர்கள் என்னன்னா ஆனா பின் பிறகைகள் இரண்டு கொடுப்பாங்க அல்லது உடல் ரீதியான மாற்றங்களோட அப்படியான மிக முக்கியமான வார்த்தை அதை நாங்கள் கதைக்கிறதே ஸோ அவர்கள்ட அப்படியான அறிந்த அவர்களுக்கு எதிர்கொள்ற நடைமுறைகளும் சரியான சிக்கல்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை பற்றி கண்டிப்பா சட்ட பேசுவாங்க என்னமோ சொல்லியிருக்கு பன்முக பால் பண்புன்றது அதுவும் பாதிக்கலாமா எனக்கு தெரியல அது தெரியல இடையில தான் தமிழ்ல நாங்கள் பாதிக்கிறோம் ஆரம்ப காலத்துல அது வேத வார்த்தை அந்த
டிரான்ஸ்ஜெண்டருக்கும் இடையில வித்தியாசம் தெரியாத நபர்கள் அந்த மாதிரி. அடுத்தது ஏசெக்ஷுவாலிட்டி, ஏசெக்ஷுவாலிட்டி அந்த பாலியலை யாருலையுமே இருக்காத காதல் இருக்கும் பாலியல் உறவு நபர்களுக்கு அப்படியான ஏசெக்ஷுவாலிட்டி. நன்றி. நன்றி. அதாவது உங்களோட வார்த்தைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அந்த கிரியேட்டிவ் கூட கிரியேட்டிவ் ஒர்க்கு வர வேண்டியதுன்னா எத்தனை தமிழ் பிள்ளைகள் அப்படின்னு சொல்றது தெரியுதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பிள்ளைகளுக்கு அல்லது லெஸ்பியன்ஸ் அப்படின்னு வார்த்தை சொல்லைகள் அதாவது வார பிள்ளைகளை தாண்டி நீங்க துணிச்சலாக அந்த வேலை செய்வதற்கு அப்படி வர வேண்டியது பெருமிதமான. நன்றி நன்றி. உங்களோட ஆதரவுகளுக்கு எப்ப தேவை என்ன? நன்றி. சரி ஓகே, இதோட நாங்க வந்து எங்களோட லைவ் முடிச்சு கொள்வோமே. நன்றி.